எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு ஃபன்கிட்டி கிச்சன். நாங்கள் பைனாப்பிள் ரைஸ் பார்த்துருக்குறோம். இன்னைக்கு கொஞ்சம் விசேஷமா மஞ்சள் சோறு செய்யலாம். மஞ்சள் சோறுன்றது சும்மா மஞ்சளை மட்டும் போட்டு வைக்கிறது இல்லை, இது வித்தியாசமாக டேஸ்டாகவும் இருக்கும். வாங்க பார்ப்போம். அரிசி ஒரு கிலோ நான் எடுத்துக்கிறேன். சீரக சம்பா அரிசி எடுத்துக்கிறேன், நீங்கள் பாஸ்மதி அரிசி கூட எடுத்துக்கலாம். தேங்காய் பால் 5 கப், 2 பெரிய வெங்காயம் நீளமாக நறுக்கியிருக்கேன், 4 ஏலம், 4 கராம்பு, 2 துண்டு ரம்பை, 2 கொத்து கருவேப்பிலை, பட்டை 2 துண்டு, பட்டர் 3 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கஜு 50 கிராம், ப்ளம்ஸ் 50 கிராம். நான் கஜுவையும் ப்ளம்ஸையும் முதல்ல ஒரு கடாயில் பட்டர் 1 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறேன். முதல்லையே கஜுவை போட்டு வறுத்துருங்க, அதுக்கு பின்னாடி நீங்கள் ப்ளம்ஸை போட்டுக்கோங்க. ப்ளம்ஸ் சீக்கிரமாகவே வறுபட்டுரும். இது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் வெங்காயம், பட்டை, கராம்பு, ஏலம், 2 கொத்து கருவேப்பிலை, ரம்பை, அப்புறம் பெரிய வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு நான் 1/2 டீஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயம் வதங்கி வரும்போது 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் நான் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கி வந்தாச்சு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதில் பச்சை வாசனை போனதும் இதில் நம்ம அரிசியை சேர்த்துக்க போகிறோம். நான் சீரக சம்பா அரிசியை நல்லா கழுவி எடுத்திருக்கேன். இந்த பேன்லேயே அரிசியை சேர்த்துட்டு இப்போ இதில் நாங்கள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். அதே மாதிரி 1 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் நான் சேர்த்துட்டு, நாங்கள் பால் 5 கப் எடுத்து வச்சுருந்தோம், அதில் 1 கப் பாலை இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா கிளறிக்கோங்க. இப்போ இந்த கலவையை நம்ம ரைஸ் குக்கருக்கு மாற்ற போகிறோம். நான் ரைஸ் குக்கரில் முதல்ல செய்யாததுக்கு காரணம், என் ரைஸ் குக்கரில் வந்து ஹீட் ஆகிறது குறைவு, அதனால தான் நான் இதில் செஞ்சுக்கிட்டேன். உங்களோட ரைஸ் குக்கரில் நல்லா ஹீட் ஆகுதுன்னா நீங்கள் வதக்கிறத நீங்கள் ரைஸ் குக்கர்லேயே செஞ்சுக்கலாம். இப்போ மிகுதியாக வச்சுருந்த 4 கப் பாலையும் ஊற்றிட்டு நல்லா கிளறிட்டு உப்பு சரி பார்த்துட்டு நீங்கள் மூடி போட்டு வேக வச்சிடலாம். நான் 15 நிமிடங்கள் இதை வேக விட்டுறேன். 15 நிமிடம் கழிச்சு பாருங்க, திறந்து பார்த்தா இன்னும் கொஞ்சம் அரிசி வேகணும். நம்ம சேர்த்துருக்கிறது பால்னால 15 நிமிஷத்துக்கு அப்புறம் இப்படி திறந்து கிளறி விட்டுட்டு மறுபடியும் மூடிக்கோங்க. மூடி 5 நிமிடம் வச்சுக்கோங்க. இப்பொழுது 5 நிமிடத்துக்கு பிறகு பார்த்தா நல்லா அரிசி வெந்து வந்திருக்கு. நம்ம முதல்லையே வறுத்தெடுத்து வச்சுருந்த கஜு ப்ளம்ஸை இப்போ நம்ம இதோட சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ சுட சுட நீங்கள் இந்த சோறை பரிமாறிக்கலாம். வீட்டில் ஏதாவது விசேஷம் மாறிஞ்சுன்னா, இல்லாட்டி ஃபெஸ்டிவல் நாள்களில் நீங்கள் இந்த மஞ்சள் சோறை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே அருமையாக இருக்கும், சுவை ரொம்பவே அதிகமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு அருமையான ரெசிபியோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் யோகேஸ்வரி.